அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயீன் அம்மா பஅத். 10 நாட்கள் தான் படித்தேன், இது மனிதர்கள் எழுதிய நூல் அல்ல என்று புரிந்து கொண்டேன். கொரோனா நேரத்தில் படிக்க புத்தகம் இல்லாமல் நண்பரிடத்தில் திருக்குர்ஆன் வாங்கி படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிரபல அறிவியல் கல்லூரி மாணவி. ரஷ்யாவில் அறிவியல் கல்லூரி மாணவி பெலன்னி தற்போது கொரோனா ஊரடங்கு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர் இஸ்லாம் தனக்கு வந்தது குறித்து முகநூலில் பதிவு செய்துள்ளார். நான் இத்தாலியில் தான் கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கொரோனா வைரஸ் குறித்து ரஷ்யா சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் நாங்கள் நாடு வந்து சேர்ந்தோம். வந்த நேரத்தில் இத்தாலியில் இருந்து வந்த காரணமாக வீட்டிலே இருந்தேன். அப்பொழுது வீட்டில் இருக்கும் அனைத்து புத்தகங்களையும் படித்து முடித்து அருகிலுள்ள இஸ்லாமிய வீட்டிலுள்ள சகோதரிடத்தில் புத்தகங்களை படிக்க கேட்டபோது எங்களிடத்தில் திருக்குர்ஆன் மட்டும்தான் இருக்கிறது என்று கூறினார். நான் பரவாயில்லை கொடுங்கள் என வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். 10 நாட்கள் படித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு வார்த்தையும் மனிதர்கள் எழுதியதில்லை எனக்கு புரிய ஆரம்பித்தது. பின்னர் நான் அறிவியல் ரீதியாக படித்து கொண்டு உள்ளதால் திருக்குர்ஆன் வசனத்தில் உள்ள அறிவியல் சார்ந்த பல ஆய்வுகளுக்கு பதில் கிடைத்தது போல் இருந்தது. உடனே முழுவதும் படித்தேன். படித்து முடிக்கும் பொழுது என் மூளை இதயம் எண்ணம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென இருந்தது. எனக்கு தந்தை மட்டும்தான், தாய் இறந்து விட்டார். உடனே தந்தையிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென கூறினேன். அவர் எனது மனநிலையை அறிந்து கொண்டு உடனே அனுமதி வழங்கினார். நான் ரமலான் துவங்கும் சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டேன். ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறேன். நான் நோன்பு வைக்கும் பொழுது நோன்பு திறக்கும் போதும் என் தந்தை உணவு தயாரித்து தருகிறார், எனக்கு மனநிறைவு தருகிறது என கூறினார். அல்லாஹ் கூறுகிறான், உலாய்க்க அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். அல் குர்ஆன். வீட்டில் இருந்தால் கூட அல்லாஹ் தான் நாடியோருக்கு இஸ்லாத்தை கொடுக்கிறான் என திருக்குர்ஆன் வசனங்கள் மெய்ப்பித்து காட்டுகிறது. இஸ்லாம் ஏதோ ஒரு மூலையில் வளர்ந்து கொண்டே உள்ளது. தனது மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்கச் செய்து கொண்டே இருக்கிறான். நாமும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வோம். நன்மைகளை செய்து இறைவன் பொருத்தத்தை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.